சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தல் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காஞ்சி மாவட்டம் செங்கல்பட்டு நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 1வது வார்டு களத்துமேட்டு பகுதியில் தமிழர் எழுச்சி நாள் விழா நகர செயலாளர் ரவீந்திரன் தலைமையிலும் நகர மாணவரணி அமைப்பாளர் ருத்ரகுமார் முன்னிலையிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக காஞ்சி மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன், திமுக நகர செயலாளர் நாரேந்திரன், விசிக மண்டல செயலாளர் விடுதலை செழியன், தொகுதி செயலாளர் தென்னவன், ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், சாந்தன், முருகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிரவி திருப்பட்டின தொகுதி செயலாளர் விடுதலை கணலை தாக்கிய சாதி வெறி குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் இளம்பருதி, தாமோதரன், எழிலரசன், அரச வளவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தியாகி இம்மானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்து தெற்கு திட்டங்குளத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலர் கதிரேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னதாக தெற்கு திட்டங்குளம் பகுதியிலிருந்து ஊர்வலமாக வந்து இம்மானுவேல் சேகரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் வழக்குரை ஞரணி, மாநில துணை செயலர் பெஞ்சமின் பிராங்க்லின், நகர செயலர் கருப்பசாமி பாண்டியன், தொகுதி செயலர் முருகன், மாவட்ட மகளிர் அணி செயலர் விஜயா அந்தோணி, ஒன்றிய செயலர்கள் காளிராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தியாகி இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை தல்லாக்குளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் இம்மானுவேல் சேகரன் திருவுருவ படத்திற்கு கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு மலர்தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினார். இதில் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், மாவட்ட செயலாளர் அலங்கை செல்வரசு, மாநில துணை செயலாளர் ஐயங்காளை, வழக்கறிஞர் அணி அன்பழகன், செய்தி தொடர்பாளர் அமுதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தியாகி மேஜர் இம்மானுவேல் சேகரனின் 62ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி சார்பாக ராசிபுரம் புதிய பஸ் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் இம்மானுவேல் சேகரனின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் மங்களபுரம் செல்வம், ராசிபுரம் கனகராஜ், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் மணிமாறன் மற்றும் பழனிசாமி மற்றும் பெரியசாமி, பன்னீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கேழ்குன்றம் பகுதியில் பரப்புரை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கட்சியின் காஞ்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் மண்டல செயலாளர் விடுதலை செழியன், பொதுச் செயலாளர் எஸ்.எஸ். பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் திருக்கேழ்குன்றம் ஆனபெருமாள் தொகுதி துணை செயலாளர் வேலு பிரபாகரன், ஒன்றிய செயலாளர் ஈசிஆர் அன்பு, திருமணி சதீஷ், நகர செயலாளர் செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கல்விக் கொள்கையில அதை பேரளவுக்கு தான் சொல்றாங்க. ஆனா 3ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்புல வைக்கக்கூடிய தேர்வுகளானது அடிப்படையில மிக மிக பின்தங்கி இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய முதல் தலைமுறையில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அது பெரிய தடையாக இருக்கும். அவருடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய அளவில் அவளை வந்து சிதைக்கும், அவங்களோட மனதை சிதைக்கும். ஏன்னா 3ஆம் கிளாஸில் ஒரு குழந்தை ஃபெயிலாக போகுது அப்படின்னா என்ன ஆகுனா அடுத்த கட்டமாக வந்து அந்த குழந்தை தொடர்ச்சியாக பள்ளிக்கு வருவதில் வந்து தடைகள் இருக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் கடந்த கல்விக் கொள்கையின் பொழுது 8ஆம் வகுப்பு வரை ஆல்பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. இதை வந்து இவங்க பேரளவுக்கு இடைநீற்றலை நிறுத்தணும்னு சொன்னாலும் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முறை மிக மிக ஆபத்தானது. மீண்டும் வந்து 9ஆம் வகுப்பில் தொழிற்கல்வி கொடுக்குறோம், 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு ஒரு தேர்வு, திரும்பி ஒரு தேசிய அளவில் ஒரு தேர்வு. இந்த தேசிய அளவில் தேர்வு என்றாலே பள்ளிகளுடைய முக்கியத்துவம் குறைந்து கோச்சிங் சென்டர் சொல்லக்கூடிய இந்த பயிற்சி மையங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கும். ஏற்கனவே பல லட்சம் ரூபாய் கல்வி நிறுவனங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய சூழலில் கூடுதலான கொள்ளையாக வந்து இந்த பயிற்சி நிறுவனங்கள் மூலம் வரும். அதை விட மிகப்பெரிய ஒரு ஆபத்து, இந்த தொழிற்கல்வியை கற்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் என்ன தொழில் செய்து வருகிறார்களோ அதன் அடிப்படையில் கல்வி கொடுக்கப்பட்டு, இது புதிய கல்விக் கொள்கை என்பது பழைய கல்விக் கொள்கை. இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், சனாதனத்தின் அடிப்படையில் யார் யார் கல்வி கற்க வேண்டும் என்பதை வரையறுக்கக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆகவே தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கடத்தூர் ராஜவாய்க்கால் கரையோர பகுதியில் எழுச்சி தமிழர் பிறந்த நாளில் பனை விதை களை நடுவோம், பாரம்பரியம் காப்போம் என்னும் பெயரில் விடுதலை சிறுத்தைகளின் அழைப்பை ஏற்று ஒன்றிணைந்து இளைஞர்கள் வாய்க்கால் மற்றும் நீர்நிலைகளின் கரையோரம் பனை விதைகளை நடவு செய்தனர். இதில் மடத்துக்குளம் விசிகா ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கருத்தரங்கு விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான துரை ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, நகர செயலாளர் வசந்தன், ஒன்றிய செயலாளர்கள் பாலசிங்கம், இளங்கோவன், பூசைமணி உள்ளிட்ட நிர்வாகிகளும் மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளை மேம்படுத்தும் நோக்கத்தோடு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிராம பஞ்சாயத்தை தத்தெடுத்து கொள்வதற்கான ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறது. சன்சாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா என்கிற அந்த திட்டத்தின் கீழ் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதை முன்மாதிரி கிராமமாக உருவாக்குவதற்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். அந்த கிராமத்தில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், சுகாதார வசதிகள், அதுபோல் சுற்றுச்சூழல் மேம்பாடு என அனைத்து நிலையிலும் அந்த கிராமத்தை மேம்படுத்த வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 2019ஆம் ஆண்டுக்கான முன்மாதிரி கிராமமாக உருவாக்குவதற்கு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்துக்கு கீழே இருக்கின்ற காந்தளவாடி கிராம பஞ்சாயத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதற்கான கடிதத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலும் மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேகுவாரா தலைமையில் தியாகி இமானுவேல் சேகரனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீரச்சாவடைந்த ஐயா இமானுவேல் சேகரனுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும், தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாகவும், தலைமை நிலையத்தின் சார்பாகவும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா இமானுவேல் சேகரன் துணிந்து நின்று சாதிய கொடுமைகளை எதிர்த்து சாதி வெறியர்களை எதிர்த்து தமிழகத்தில் களமாடிய ஒரு போராளி. அவர் வீரச்சாவடைந்து ஆண்டுகள் அரை நூற்றாண்டு கடந்தும் கூட இன்னும் அதே நிலை நீடிக்கிறது. தென் மாவட்டங்கள், வட மாவட்டம் என்றில்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஆணவ கொலைகள் என்ற பெயரிலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் சாதி வெறியாட்டம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவு நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழியில் களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் ஒரு சூளுரையை ஏற்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் குழு ஆலோசனைக் கூட்டம் சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் பேரவையின் மாவட்ட செயலாளர் கன்னியப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முனைவர் பட்ட பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவனுக்கு விரைவில் பேரவையின் சார்பில் பாராட்டு விழா நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட நிதி செயலாளர் ராஜகோபால் மற்றும் ஐயப்பன், மோகன், ஜீவராஜ், காசிமணி, நீலகண்டன், அழகுமுத்து, சம்பத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றதை குறித்தும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை குறித்தும் அவருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துவதை முன்னிட்டு இன்று நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் அம்பேத்கர் திடலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து துறைவாரி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியானது சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் வருகின்ற அக்டோபர் மாதத்தில் டாக்டர் ஏச்சுதம் அவர்களுக்கு முனைவர் பட்டம் பெற்றதற்கான பாராட்டுக் கூட்டம் சிறப்பாக நடத்துவது என்று இந்த ஆலோசனை நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்டு துறைவாரியான இணைப்பு சங்கங்களுக்கு இணைப்பு சான்றிதழை டாக்டர் ஏச்சுதம் அவர்களுடைய பொற்கரங்களால் வழங்குவதற்கும் ஆலோசனை செய்து நிர்வாக குழு ஒப்புதல் அளித்துள்ள என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு வரும் காலங்களில் பல்வேறு துறைகளில் உள்ள பிரச்சனைகளையும் கையில் எடுத்து அதை சரி செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் சிஎல்ஆர்ஐ எஸ்ஐசி நலச்சங்கத்தில் தொடர்ந்து பல்வேறு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருந்து கொண்டு வருகின்றது. அங்கு அதனை நிர்வாகமானது சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எஸ்சிஎஸ்சி பணியாளர் நல சங்கத்திலும் கிண்டி கேம்பஸில் அங்கும் பல்வேறு அடக்குமுறைகள் நடைபெற்று கொண்டுள்ளது. அதையும் நாங்கள் எழுச்சி தமிழர் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.